வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த அதிசார குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு வர்றார் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ குரு வரப்போகிறார் அப்போ அதிசார குரு இப்போ உங்களுக்கு வரப்போகிறார் அப்போ இந்த அஞ்சாந்தேதி ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரப்போகிறார் ராசிக்கு ஏழில் வர்றார் ஏற்கனவே ராசிக்கு ஆறில் இருந்தார் நிறைய பொருளாதார சிக்கல் நிறையா பிரச்சனை வங்கி கடன் டார்ச்சரு இஎம்ஐ கட்டலை அதே மாதிரி இந்த லாக்டவுனில் நிறையா பணம் ஸ்பெக்குலேஷன் ஆகாததுனால இஎம்ஐ கட்டாமல் பேங்க் தொல்லை எல்லா பிரச்சனையும் இருக்கிற உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொண்ட உங்களுக்கு இந்த அரிஸ் அதிசார குருவை பலப்படுத்த இந்த அதிசார குருவை பலப்படுத்த எங்கே போகணுன்னா சப்த குருநாத சேத்திரம் சப்தம்னா ஏழு உங்கள் ராசிக்கு ஏழில் தான் குரு வர்றாரு ஸோ சப்த குருநாத சேத்திரம் உத்தமர் கோவில் திருச்சி சத் திருச்சி டோல்கேட்னு ஒரு இடம் இருக்குது திருச்சியில் அதிலிருந்து முசிறி போகிற வழியில் ஒரு மேம்பாலத்துக்கு கீழே இந்த கோயில் இருக்குது இங்கே தேவகுரு அசுரகுரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த குரு குரு பிரம்மதேவர் விஷ்ணுகுரு சக்தி குரு சிவ குரு தட்சணாமூர்த்தி ஏழு குரு இருக்காங்க இவங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எந்த சிம்மராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவீர்கள் இங்கே போகும் பொழுது சிறப்பை தரும் இந்த அதிசார குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் இந்த இடத்துக்கு போனால் கூடுதல் பலம் உங்களுக்கு கூடுதல் பலம் வேண்டும் என்றால் போய் வாருங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்